தாலிபான்கள் என்பவர்கள் வந்து மனித குலத்திற்கு எதிரானவர்கள். இது புரியலன்னா நமக்கு அரசியல் புரியலன்னு அர்த்தம். பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்க இருக்காங்க சார். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாலிபான்கள் அந்த நாட்டை கைப்பற்றி விட்டார்கள்னே அந்த மக்களுக்கு பயத்தை போக்கும் வகையில் அங்க தான் இருக்கணும் எல்லா தூதரங்களும். ஏன் அவ்வளவு அவசரமா எல்லா தூதரங்களும் வெளிய அந்த நடவடிக்கை வந்து எந்த அளவு அவர்கள் தாலிபான்களை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பது பல வெளிநாட்டு தூதரகங்கள் தூதரகத்தை மூடிட்டு ஓடுறாங்க எல்லாரும் துண்டகான துணியகானன்னு ஓடுறாங்க. தாலிபான்களால் எல்லாருக்குமே பிரச்சனை, அதை மறந்துடாதீங்க. அவங்க வந்து அவர்களை ஒரு காலத்தில் உருவாக்கிய அமெரிக்கர்களுக்கும் பிரச்சனை, பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை, சர்வதேச சமூகத்துக்கும் இவர்களால் பிரச்சனை தான். 20 ஆண்டுகளாக அவங்க துப்பாக்கியை தூக்கி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கள் அமைதிக்கு பாதையை திரும்புவார்கள் என்று நம்புவதெல்லாம் கடினமானது. நடந்தால் சந்தோஷம், ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு. தாலிபான்களோட ஆட்சியில் பெண்கள் படிப்பாங்க, வேலைக்கு போகாமலாம் போவாங்கன்னா நீங்கள் நம்புனீங்கன்னா அது அது வந்து கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அதுதான் இஸ்லாமிக் எமிரேட்ன்றாரு. அவர் குடியரசு கூட கிடையாது, அது இஸ்லாமிய பேரரசுன்றாரு. ஷரியத் சட்டப்படி தான் எல்லாம் நடக்கும்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்து ராஷ்டிரான்ற உருவாக்க மோடி முயற்சிக்கிறார், ஆர்எஸ்எஸ் பிஜேபி முயற்சிக்கிறதுன்னு நாம் எதிர்க்கிறோம், எதிர்ப்போம், கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும். அது எந்த அளவு வந்து ஆபத்தானதோ அதே மாதிரி தான் இஸ்லாமிய குடியரசு என்று சொல்வதும். பத்திரிகையாளர் சுதந்திரமாக செயல்படலாம், ஆனால் வந்து இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிராக நீங்கள் போக முடியாதுன்றாரு. எப்போ மதத்தை கொண்டு வந்து புகுத்துறீங்களோ அப்பயே அங்கே என்ன லட்சணத்தில் அது இருக்குன்ற தெரியுது சார். இதுக்கு மேலே என்ன பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்ட இந்த லஷ்கர் தொய்பா போன்ற அமைப்புகள் வந்து நிச்சயமாக அவர்கள் ஜம்மு காஷ்மீர் பக்கம் திரும்புவார்கள். ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்ற தகவல் உறுதியான பிறகு ராம் மாதவ் பிஜேபியோட மூத்த தலைவர் அவரோட ட்வீட்டில் அவர் என்ன சொல்றாரு, முரளிதர் ராவ் அவரும் என்ன ட்வீட் பண்றாரு, எப்பயுமே இந்தியாவை வந்து ஒரு இரத்த கழுவி நாடாக வைத்துக் கொண்டிருப்பது தான் நான் பாகிஸ்தானோட எண்ணம். ஆப்கானிஸ்தான்லேருந்து சில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்தியாவில் பல பல்கலைக்கழகங்களில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான். அவங்களாம் திரும்ப அங்கே போக முடியாது, போனால் அவன் சுட்டு கொண்டுடுவான் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படி போனாலும். அப்படின்னா அவங்க இங்கேயே இருக்கிறதுக்கு இந்திய அரசு விசாவை நீட்டிக்குமா இல்லை குடியுரிமை வழங்குமா? வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு யாராலையும் ஆர்வடன்னு சொல்ல முடியாது. நம்மளோட இம்மிடியட் ப்ரியாரிட்டி வணக்கம் திருமணி சார். வணக்கம் வணக்கம். ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியிருக்கிறது தாலிபான் படை. தாலிபான்களை பொறுத்தவரையில் ஒரு தீவிரவாத குழுக்களாகவே பல நாடுகளில் வந்து அவங்க பார்க்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து முழுக்க எங்கள் நாட்டை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம், ஒரு போரின் மூலமாக 20 வருஷமாக மோதி தான் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், உலக நாடுகளும் எங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும், நாங்களும் அவங்களோடு இணைந்து பணியாற்ற தயார்னு தாலிபான் படை செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காரு. தாலிபான்கள் கையில் அந்த நாடு அவர்களுக்கு உரிய நாடு, அவங்களுக்கான நாடு போய் சேர்ந்திருக்கிறதா நாம் பார்க்க முடியுமா, இல்லை இதற்கு மேல் ஆப்கானிஸ்தானுடைய அந்த பயணம் அது அடுத்து அந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தாலிபான்கள் வந்து ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் மண்ணின் மைந்தர்கள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை என்பது கொடூரமானது, பழமைவாத இஸ்லாமிய பாதை. அது இஸ்லாம் வந்து ஒரு அமைதி மார்க்கம், இஸ்லாம் என்றாலே அமைதி என்றுதான் பொருள் உண்டு. அதில் ஏற்பட்ட பல்வேறு விதமான கோளாறுகள் திரிபுகள் காரணமாக வந்து தீவிரவாதம் வளர ஆரம்பித்து 20ஆம் நூற்றாண்டு மத்திய காலத்திற்கு பிறகு உலகம் மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்தது. அமெரிக்காவோட கொடுங்கோன்மை, அமெரிக்கா செய்த பல அட்டுழியங்கள் காரணமாக தான் வந்து தாலிபான்கள் என்ற அமைப்பே உருவானது. அன்றைக்கு சோவியத் யூனியன் ரஷ்யர்கள் 1979-1988 வரைக்கும் அங்கே இருந்தப்போ அவர்களுக்கு எதிராக முஜாஹிதீன் என்கின்ற அமைப்பை வளர்த்தது அமெரிக்கா. சோவியத் யூனியன் வெளியில் போன பிறகு தாலிபான் தீவிரவாத இயக்கம் தோன்ற ஆரம்பித்தது. 1993 தோன்றியது. முழுக்க முழுக்க அது ஒரு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு, இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். உலகின் பல நாடுகளிலே இஸ்லாமிய நாடுகளே அவர்களை பார்த்து அஞ்சுகிறார்கள். தங்கள் நாட்டில் அவர்களுக்கு எந்த இடமும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை. மறைமுகமாக அவர்களை தாலிபான்களை ஆதரிக்கக்கூடிய ஈரான் போன்ற நாடுகளே கூட வந்து தங்கள் மண்ணில் அவர்கள் வேறொன்றை அனுமதி கொடுப்பதில்லை. தாலிபான்களை ஆதரித்து அவர்களுக்கு பொருள் உதவியும் மற்ற இராணுவ உதவியையும் பயிற்சியும் கொடுக்கக்கூடிய பாகிஸ்தான் கூட தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாலிபான் ஆதரவு தீவிரவாத அமைப்பை கட்டுப்படுத்துவதற்கு போராடி கொண்டிருக்கிறது. அவர்கள் அந்த தீவிரவாத அமைப்பு வந்து தஹ்ரிகி தாலிபான் என்ற பெயர், அவர்கள் பாகிஸ்தானியர்களே அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே தாலிபான்கள் என்பவர்கள் வந்து மனித குலத்திற்கு எதிரானவர்கள். இதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். இது புரியலன்னா நமக்கு அரசியல் புரியலன்னு அர்த்தம். ஆகவே அது வந்து அவர்களை கருணை கொண்டு கண் கொண்டு பார்ப்பதும் அதை வந்து அவர்களை வந்து சுதந்திர போராட்ட வீரர்களாக பேசுவதும் என்பது மிக மிக தவறான ஒரு போக்கு. ஆனால் ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் அவர்கள் மண்ணின் மைந்தர்கள். கடந்த 200 ஆண்டு காலமாக வந்து முதல்ல இங்கிலாந்து வந்து பிரிட்டன் வந்து 19ஆம் நூற்றாண்டில் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி சில ஆண்டுகள் இருந்துட்டு பின்வாங்கி ஓடிச்சு, அதுக்கு பிறகு சோவியத் யூனியன் 9 வருஷம் வந்துட்டு ஓடினா,
அமெரிக்கர்கள் தான் வந்து அதிகமாக 20 வருஷம் வந்துட்டு பின்வாங்கி ஓடி இருக்கிறார்கள். அங்கே இப்போ வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி 20 ஆண்டு காலத்திற்கு பிறகு மீண்டும் தாலிபான்கள் கையில் ஆப்கானிஸ்தான் விழுந்திருக்கிறது. பல வெளிநாட்டு தூதரகங்கள் தூதரகத்தை மூடிட்டு ஓடுறாங்க. எல்லோரும் துண்டகானம் துணியகானம்னு ஓடுறாங்க, தப்புச்சா தம்பராம்புண்டியன்னு ஓடுறாங்க. இந்தியர்களே வந்து 2 விமானங்கள் மூலமாக நாம் கொண்டு வந்தோம். அதில் 2வது விமானத்தை நேற்றைக்கு இந்த நேரம் வந்து இறங்கும்பொழுது அவர்கள் விவரித்தது வந்து கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தூதரக அதிகாரிகள், இந்தோ திபெத் பார்டர் போலீஸ், நம்ம பாதுகாப்புக்காக இருந்த நம்முடைய காவல்துறை, மத்திய காவல்துறை படை வீரர்கள் எல்லாரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க வந்து வெளியில் தாலிபான்கள் எப்படி வந்து இந்திய தூதரகத்துக்கு வெளியில் வந்து கண்குத்தி பாம்பாக கண்காணித்தார்கள், ஒரு கட்டத்தில் வந்து இந்தியர்கள் வந்த பேருந்தை வழிமறித்து நம்முடைய நாட்டை சேர்ந்தவரிடமிருந்து சில பொருட்களை பறித்து சென்றார்கள், இதெல்லாம் நடந்திருக்குது. ஆகவே வந்து தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியதை ஏதோ ஆப்கானிஸ்தானோட உள்நாட்டு விவகாரம் அப்படின்ற நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு வந்து சர்வதேச அரசியலை பற்றிய அறிவு இல்லை என்றுதான் அர்த்தம். தாலிபான்களுக்கு எதிராகவே பாகிஸ்தானே இன்னைக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பாகிஸ்தான் உள்ள ஒரு செக்ஷன், தாலிபானுக்குள்ள தாலிபானுக்கு எதிராக பாகிஸ்தான் இருக்குன்னு நான் சொல்லலைங்க. தாலிபான்களை உருவாக்கியதுல பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரும்பங்கு உண்டு. ஆமா, ஆனா அந்த தாலிபான்கள் வந்து பாகிஸ்தானே அந்த தாலிபான்களை வைக்க வேண்டிய இடத்துல தான் வச்சிருக்குது. தாலிபான்களால் பாகிஸ்தானுக்கும் சில பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வந்து சீனாவோட முதலீடுகள் பாகிஸ்தானில் நிறையா இருக்குது. ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த 9 சீனர்கள் வந்து குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டார்கள் பாகிஸ்தானில். அதை நிகழ்த்தியது தாலிபான்கள். ஆகவே இவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராகவே வளர்த்தக்கடா மாறலப்பாயும்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இராணுவ ஐஎஸ்ஐ கட்டமைப்பு என்பது அது ரொம்ப சிக்கலானது. ஒரு தரப்பு ஐஎஸ்ஐ இராணுவ அந்த மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ்ன்றது அவர்கள் வந்து தாலிபான்களை ஆதரிக்கிறார்கள். ஆனால் வந்து இன்னொரு தரப்புனால் வந்து இவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று தான் அவர்களும் விரும்புகிறார்கள். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே இது வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக தாலிபான் திரும்பிடுச்சு அப்படி நான் சொல்லலை. பாகிஸ்தான் தாலிபானை உருவாக்கியதில் பாகிஸ்தானுக்கு பெரும்பங்கு உண்டு. ஆனால் எப்போ வளர்த்த கடை மாறல பாயமோ அந்த மாதிரி இது பாஞ்சிருக்குது. பாகிஸ்தானுக்குள்ளேயும் இவர்கள் தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்களை கட்டுப்படுத்தி வைக்க பாகிஸ்தானும் முயற்சிகளை மேற்கொண்டு தான் வருகிறது. தாலிபான்களால் எல்லாருக்குமே பிரச்சனை, அதை மறந்துடாதீங்க. ஏதோ அவங்க வந்து அவர்களை ஒரு காலத்தில் உருவாக்கிய அமெரிக்கர்களுக்கும் பிரச்சனை, பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை, சர்வதேச சமூகத்துக்கும் இவர்களால் பிரச்சனை தான். அவங்க மாறிட்டாங்கன்னா யாராவது நினச்சாங்கன்னா அது வந்து என்னை பொறுத்த வரையில் அது வந்து இப்பொழுதைக்கு அது வந்து அவர்கள் மாறியது போல் பேசலாம். நேற்றுக்கு அவர் கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட அவருடைய தலைவர் கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்னென்னா சர்வதேச சமூகம் எதை கேட்க விரும்புமோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அட்டுழியங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன. கடந்த 4 நாட்களாக காபூலிலிருந்து வரக்கூடிய செய்திகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான அட்டுழியங்கள், கொடுமைகள் அரங்கேற ஆரம்பித்திருக்கின்றன. வங்கிகளுக்குள் புகுந்து இப்போ வேலைக்கு வந்த பெண்களை வந்து இனிமேல் நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேணாம், உங்கள் வீட்டு ஆண்கள் வந்தால் போகும்னு கந்தஹாரில் வங்கியில் சொல்லிட்டாங்க. மசாரா ஷெரீஃப், ஹராத் போன்ற நகரங்களில் வந்து பல்கலைக்கழகங்களில் பயின்று கொண்டிருந்த பெண்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வந்து பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, குறிப்பாக பெண்களுக்கு எதிராக அவர்கள் செய்த குற்றங்கள் என்பவை வந்து வரலாற்று சாட்சியங்களாக நின்று கொண்டிருக்கின்றன. தாலிபான்களை புகழ்ந்து யாராவது பேசுவார்களேயானால் நம்ம என்ன சொல்கிறது, அவர்கள் வந்து ஒன்று அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க, இல்லை தெரிஞ்சே வந்து மத பழமைவாதத்தை தூண்டி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். எப்படி பேசினாலும் அது ஆபத்தானது, அதை மறந்துடாதீங்க. தாலிபான்களால் அதிகமாக கொல்லப்பட்டது இஸ்லாமியர்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த தாலிபான்கள் நாங்கள் இல்லை, கொஞ்சம் நாங்கள் வந்து பக்குவப்பட்டிருக்கோம் நிறைய விஷயத்தில். நாங்கள் என்ன அரசு அமைக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னு கொஞ்சம் பாருங்களா அப்படின்ற மாதிரி கருத்தையும் அவங்க பேசுவாங்க. அதை தான் சொல்கிறேன். நேற்றைக்கு அவர் பேசின ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து, அவங்களுடைய துணைத்தலைவர் பேசின ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நான் பார்த்தேன் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை ஃபுல்லாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அவர்கள் வந்து சர்வதேச சமூகம் எதை கேட்க விரும்புமோ அதை சொல்லியிருக்கிறார்கள். மற்றபடி வந்து வரி குதிரைகள் எப்படி தங்களுடைய வரியை மாற்றிக்கொள்ளாதோ அந்த மாதிரி தான் இதுவும். மாற்றம் நிகழ்ந்தால் நல்லது, ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு, அதை மறந்து விடாதீர்கள். அதாவது 20 ஆண்டுகளாக அவங்க துப்பாக்கியை தூக்கி தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க. திடீர்னு அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கள் அமைதி பாதையை திரும்புவார்கள் என்று நம்புவதெல்லாம் கடினமானது. நடந்தால் சந்தோஷம், ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு. பெண்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும், வேலை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த ஷரியத் லாஸில் அதை நோக்கி இஸ்லாமிக் அந்த லாஸ் படி தான் போகணும். ஆனால் சில நிறைய விஷயங்கள், சலுகைகள் இருக்கும். பெண்கள் ரொம்ப சுதந்திரமாக செயல்படலாம், பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. தேர் வில் பி சம் அக்சஸ் டு எஜுகேஷன், ஷரியத்துலாக உட்பட்டு பெண்களுக்கு படிக்க அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்றார். அதுக்கு மேற்கொண்டு பதில் சொல்ல அவர் வந்து பாதை அதை தாண்டி போகிறார்.
இது பாருங்கள், தாலிபான்களோட ஆட்சியில் பெண்கள் படிப்பாங்க வேலைக்கு போகலாம் போவாங்கன்னா நீங்கள் நம்புனீங்கன்னா அது அது வந்து கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அதுதான் அப்புறம் வந்து ஷரியத்தில் அப்படி தான் நிர்வாகம் நடக்கும்னு சொன்னாங்கனாலே அதுவே வந்து அது வந்து அப்போ மத தீவிரவாதம். அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு மாடர்ன் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய நவீன ஜனநாயகத்தில் வந்து மத சார்பற்ற நாட்டை பற்றி நான் நீங்கள் பேச முடியும். இஸ்லாமிய குடியரசுன்னு பேசுகிறீங்கன்னா அங்கேயே அடிபட்டு போச்சு. அங்கே இந்து ராஷ்டிரான்ற உருவாக்க மோடி முயற்சிக்கிறார், ஆர்எஸ்எஸ் பிஜேபி முயற்சிக்கிறதுன்னு நாம் எதிர்க்கிறோம், எதிர்ப்போம், கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும். அது எந்த அளவு வந்து ஆபத்தானதோ அதே மாதிரி தான் இஸ்லாமிய குடியரசு என்று சொல்வதும். பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் வந்து அங்கே வந்து மத சிறுபான்மையினரும் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை என்ன? ஆகவே எப்போ வந்து இது அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ்லாமிக் எமிரேட்டுன்றார் அவர், இஸ்லாமிய பேரரசுன்றார், குடியரசு கூட கிடையாது அது, இஸ்லாமிய பேரரசுன்றாரு. ஷரியத் சட்டப்படி தான் எல்லாம் நடக்கும்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு நவீன ஜனநாயகத்தில் அதில் எதிர்க்க இடம் இருக்க முடியாது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கனாலே அது என்ன லட்சத்தில் போக போகுதுன்றது தெரியும். அதில் பெரிய குழம்பு சாராயிச்சுக்கலாம் அவசியமே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அங்கே இருக்காங்க சார். அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி தாலிபான்கள் அந்த நாட்டை கைப்பற்றி விட்டார்கள்னே அந்த மக்களுக்கு பயத்தை போக்கும் வகையில் அங்கே தான் இருக்கணும் எல்லா தூதரங்களும். ஏன் அவ்வளோ அவசரமாக எல்லா தூதரங்களும்? அதுவே அந்த நடவடிக்கையை வந்து எந்த அளவு அவர்களை தாலிபான்களை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. அதற்கு காரணம் வந்து கடந்த கால அனுபவம். கடந்த கால அனுபவத்திலிருந்து தான் நாம் நம்முடைய நிகழ்கால நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். உலகின் பல நாடுகள் வந்து இன்றைக்கி வந்து தங்களுடைய தூதரங்களை மூடிவிட்டு துண்டகானா துணியகானான்னு வந்து தப்பிச்சா தலை தப்பிச்சா தம்பராமுனியான்னு ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க? தாலிபான்களை கண்டு அவர்கள் அச்சப்பட்டு ஓடுகிறார்கள், பிணை கைதிகளாக பிடித்து விடுவார்கள், கொன்று விடுவார்கள் அச்சத்தில் தான் அவர்கள் ஓடுகிறார்கள். சரி, நேற்றைக்கு வந்து அவர்களுடைய தலைவர் தாலிபான் தலைவர் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னமோ பேசுகிறாரு. ஆனால் வெளிநாட்டு நாங்கள் சர்வதேச சமூகத்துடன் பேசுவோம், அவங்க எங்களோட உட்காந்து பேசலான்லாம் சொல்கிறாரு. நல்லது, கரெக்ட். ஆனால் ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார்னா கூட அது நம்பிக்கை தருவதாக இருந்திருக்கும். என்ன, அவசர அவசரமாக ஆப்கானிஸ்தானை விட்டு எந்த வெளிநாட்டு தூதரகங்கள் தங்களுடைய தூதரங்களை மூடிட்டு பலரும் ஓடுறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு ஓடாதீங்க, எல்லா தூதரகங்களும் சுதந்திரமாக செயல்படலாம், உங்களுக்கான முழு பாதுகாப்பை நாங்கள் அளிப்போம், இதற்கு முன்பு இருந்த அரசுக்கு இருந்தபோது நீங்கள் எப்படி தூதரக நடவடிக்கைகளை ராஜ்ய நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்களோ அதே போல் நீங்கள் மேற்கொள்ளலாம், யாரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம், நாங்கள் உங்களை தடுக்கவில்லை, வெளியேற விரும்புபவர்கள் வெளியேறலாம், ஆனால் நாங்கள் உங்களுக்கு இருகரம் கூப்பி கேட்கிறோம், தயவு செய்து எங்களை, ஏன்னா இமேஜ் முக்கியம், அந்த இமேஜை காப்பாற்றுறதுக்காவது அவர் என்ன சொல்லியிருக்கணும், தயவு செய்து நீங்கள் இந்த ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற வேண்டாம், சர்வதேச சமூகத்தின் ஆதரவு எங்களுக்கு தேவை, நீங்கள் எங்களுடன் பேசலாம், நீங்கள் எங்களோட பேசலாம்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை தாண்டி அவர் என்ன முக்கியமாக சொல்லியிருக்கணும், இப்போதைய தேவை வந்து பேசுறது கூட கிடையாது, தூதரகங்களை மூடாதீர்கள். தூதரகத்தை மூடிட்டு வெளியில் போகிறானால என்ன சார் அர்த்தம்? உனக்கு லெஜிட்டிமேசி இல்லை. உன்னை பார்த்து ஒருத்தன் பயந்து ஓடுறான்னா அது உனக்கு பெருமை கிடையாது. உங்கள் தெருவில் நீங்கள் நடந்து போகிறீங்க, ஜனங்கள்லாம் கதவு வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிறாங்க, எதிர்க்க வரவங்களாம் தலை தெறிக்க ஓடுறானா அது உங்களுக்கு பெருமையா? வெளிநாட்டைச் சேர்ந்த மக்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்குது, நாங்கள் எந்த தொந்தரவும் செய்யலை, வீடு வீடாக வீரர்கள் யாரும் உள்ளே சேர்ந்து அவங்கள அச்சுறுத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறத அவர் பதிவிடுறாரு. அது யாருக்கு சொல்கிறான்னா ஆப்கான் மக்கள் கடந்த காலத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்தவங்கள நாங்கள் பழிவாங்க மாட்டோம், வீடு வீடாக போய் அந்த மாதிரி யார் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்தீங்களோ அவங்கள தேட வேண்டிய பணியை செய்ய வேணாம்னு தான் நான் உத்தரவு போட்டிருக்கேன், யாரும் உங்கள் வீட்டு கதவை தட்ட மாட்டார்கள்னு அவர் ஆப்கான் மக்களுக்கு செய்தி சொல்கிறாரு. நம்ம பேசுறது அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு தூதரகங்கள் தூதரகங்களை மூடிட்டு அவசர அவசரமாக அங்கேருந்து வெளியில் போயிட்டு இருக்காங்க. அவர்களை நீங்கள் போகாதீர்கள், இங்கேயே இருங்கள் என்று அவர்கள் போவதை தடுப்பதற்கு அவர் என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்ல. அதுதான் இதில் இஷ்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, உங்களை பார்த்து உலகம் அஞ்சுவதை ஒரு விதத்தில் நீங்கள் ரசிக்கிறீர்கள். அதுதான் உண்மை. அதில் இந்தியா வந்து தன்னுடைய தூதரகத்தை மூடிட்டு கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. எவ்வளோ பெரிய அவமானம் ஆப்கானிஸ்தானுக்கு இது. இந்த மாதிரி பல நாடுகள் ஓடுறாங்க, உங்கள் நாட்டை விட்டு ஓடுறாங்கனாலே உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? உங்களை பார்த்து அஞ்சு தானே ஓடுறாங்க, உங்களை பார்த்து ஒரு அஞ்சு ஓடுவது என்பதற்கு உங்களுக்கு அவமானம். ஏன்னா உங்கள் கடந்த காலம் அந்த மாதிரி பிணை கைதியாக பிடிச்சிடுவீங்கன்னு பயப்படுறாங்க. ஆகவே அடுத்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்னு அவர் சொல்லியிருக்காரு. விரைவில் ஒரு அரசை நாங்கள் அமைப்போம், அதன் பிறகு வந்து சர்வதேச சமூகம் எங்களுடன் உட்காந்து பேசலான்றாரு. பத்திரிகை அளவு சுதந்திரமாக செயல்படலாம், ஆனால் வந்து இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிராக நீங்கள் போக முடியாதுன்றாரு. எப்போ மதத்தை கொண்டு வந்து புகுத்துறீங்களோ அப்பயே அங்கே என்ன லட்சணத்தில் அது இருக்குன்றது தெரியுது சார். இதுக்கு மேலே என்ன பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? இல்லை சார், 100,000 தாலிபான்கள் இருந்த இடத்துல 300,000 அரசு படையை வீழ்த்தியிருக்காங்க. இதற்கு எல்லாரும் விலகியிருக்காங்களா? நாங்கள் விலகிக்கிறவங்களோட போரிட தயார் இல்லை அப்படின்னு தாலிபான்களுக்கு அதை விட்டுருக்காங்களா? அப்படிதான் உண்மை. ஏன்னா வந்து கடந்த 5-6 ஆண்டுகளாக அஷ்ரஃப் கனி அவருடைய அரசில் வந்து அவர் பதவியேற்றதுலேருந்து அதற்கு முன்பிருந்தே வந்து ஊழல் தலைவிரித்தாட ஆரம்பித்து விட்டது. அமெரிக்காவும் வெளிநாடுகளும் அங்கே கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் கோடிகளை கணக்கே கிடையாது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 20 வருஷத்தில் இந்தியா மட்டுமே 25,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அமெரிக்கா 70 லட்சம் கோடியை செலவு பண்ணியிருக்கு. இங்கிலாந்து 20 லட்சம் கோடி செலவு 30 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்கு. ஜெர்மனி 18 லட்சம் கோடிக்கு மேலே அங்கே செலவு பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்து ஊழல் தலைவிரித்து ஆட ஆரம்பித்த காரணத்தால் வந்து ஆப்கான் ஆர்மிக்கும் போலீஸுக்குமே பல மாதமாக சம்பளம் கொடுக்கல. அதனால தான் அவன் தாலிபான் உள்ளே வந்தனே அவன் விலைக்கு ஓடிட்டான். சண்டையே இல்லாமல் ரத்தம் பெரிய அளவில் ரத்தம் சிந்தாமல் 10 நாள் ஆப்கானிஸ்தான் விழுந்திருக்கு.
அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா வந்து ஒரு ஊழல் தலைவிரித்து ஆடி ஒரு நாடு நிர்வாகம் சீர்கட்டு அடைஞ்சதுன்னா என்ன நடக்குமோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஆகவே இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா வந்து தாலிபான்கள் மண்ணின் மைந்தர்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஆனால் அவர்கள் அடிப்படையில் மத தீவிரவாதிகள். அவர்கள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொண்டால் நல்லது, ஆனால் அதற்கு வாய்ப்பு குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, ஏனெனில் அவர் தெளிவாக இஸ்லாமிய சட்டங்களின்படி தான் நாடு நடக்கும், ஷரியத் சட்டப்படி தான் வந்து பெண்களை நடத்தப்படுவார்கள்னா அங்கே கொடுங்கோன்மை தான் தலைவிரித்தாடும். தாலிபான்கள் இப்போ ஆப்கானிஸ்தானில் ஆட்சி அமைக்கிறது, அது வந்து ஆபத்தை விளைவிக்கும் நீங்கள் சொல்றீங்க. சர்வதேச சமூகத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும், இந்தியாவுக்கும் பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன மாதிரி ஆபத்து, என்ன மாதிரி ஆபத்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான் உள்ள வந்து இன்னைக்கு தாலிபான்களால் நேரடியாக இந்தியாவுக்கு ஆபத்து வராது, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாலிபான்களால் நேரடியாக இந்தியாவுக்கு ஆபத்து வராது. தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானின் மண்ணின் மைந்தர்கள். அவங்க எய்ம் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றணும், அங்கே ஆட்சி பண்ணணும். ஆனால் அந்த தாலிபான் வீரர்களோடு இன்றைக்கி சேர்ந்து பயணிக்கிறது போராடுறது யாருன்னா, பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா போன்ற தீவிரவாதிகள் அவர்களோட பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. துப்பாக்கிட்டு அவன் சுற்றின்னு இருக்கான். ஜம்மு காஷ்மீரில் 2 வருடமாக நிலைமை வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே அமைதியாக இருக்குன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீர் பூத்த நெருப்பாக இருக்குது. 2 வருஷமாக அங்கே கவர்மெண்ட் இல்லை. 370 நீக்கிட்டு மாநிலத்தை வந்து நம்ம யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டோம். தேர்தலை நடத்தலை. மோடி 3 மாதத்துக்கு மேலே அந்த தலைவர்களை கூப்பிட்டு பேசினாலும் அதுக்கு பிறகு ஒன்றுமே அங்கே நடக்கலை. எந்த வளர்ச்சி பணியும் அங்கே நடக்கலை. சமீபத்தில் ஒமர் அப்துல்லா கொடுத்த ஒரு பேட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நிலைமைன்றது அங்கே புரியும். 2 வருஷமாக அங்கே வந்து நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நீர் பூத்த நெருப்பாக இருக்குது. வெளியில் அமைதியாக இருக்குன்றது புயலுக்கு முன் அமைதியாது. இங்கே வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து தாலிபான்கள் கைப்பற்றுவதன் மூலமாக அந்த தாலிபான்கள் படைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் ஆதரவு ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா போன்ற தீவிரவாத அமைப்புகள் ஒரு 30,000 வீரர்கள் இருப்பாங்க. குறைந்தபட்சம் 20-30,000 வீரர்கள், 20,000 கூட நீங்கள் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த எண்ணிக்கை கூட குறைய இருக்கலாம். அவன் எங்கே திரும்புவானோ, துப்பாக்கி தூக்கி பழகப்பட்டவன், அவர்களை பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பக்கம் திருப்போம். ஏன்னா வந்து தாலிபான் வந்து ரொம்ப நாள் அங்கே துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு அவன் இது வரைக்கும் துப்பாக்கியை தூக்கிட்டு ஆண்ட மாதிரி அவன் ஆள்ற நாட்டில் துப்பாக்கியை தூக்கிட்டு மொத்தம் ஆள்றதுக்கு விட மாட்டான் அவன். அது என்னென்னு அவனுக்கு தெரியும். அதனால் வந்து வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் தாலிபான்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய இவர்கள் வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகள் யார், லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது போன்றவர்கள், அவர்களை வந்து அவர்கள் அடக்குவார்கள். அவர்கள் அடங்குகிறார்களோ இல்லையோ பாகிஸ்தான் அவர்களை ஜம்மு காஷ்மீர் பக்கம் திருப்பும். தாலிபான்களுக்கு ஓரளவு உதவி செய்து அவர்களை உருவாக்கியது பாகிஸ்தான். அதை தாண்டி வந்து அவர்கள் போதை மருந்தில் பயிரிடுவது விற்பதன் மூலமாக தான் இவ்வளோ நாளாக அவங்களால் வந்து அந்த போராட்டத்தை நடத்த முடிஞ்சது. இன்றைக்கி ஒரு அரசு அவங்க கையில் வந்தோன்னே வந்து ஒரு அரசு நிர்வாகத்தின் மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய பணம் வரப்போகுது. ஆனால் இந்த அமைப்புகள், இந்த பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்ட இந்த லஷ்கர் இ தொய்பா போன்ற அமைப்புகள் வந்து நிச்சயமாக அவர்கள் ஜம்மு காஷ்மீர் பக்கம் திரும்புவார்கள். பாகிஸ்தான் வந்து தாலிபான்களுடைய ஆப்கானிஸ்தானை ஒரு ப்ராக்ஸியாக பயன்படுத்திக்கிட்டு அவர்களால் உருவாக்கப்பட்ட தீவிரவாதிகளை ஜம்மு காஷ்மீரில் இறக்கும். இதுதான் வந்து பரவலான எதிர்பார்ப்பு. இதை தான் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு காபூல் நகரம் விழுந்தது, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராத்திரி தாலிபான்கள் வசம் ஆப்கானிஸ்தான் விழுந்து விட்டது, ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்ற தகவல் உறுதியான பிறகு ராம் மாதவ் பிஜேபியோட மூத்த தலைவர், ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவர், அவரோட ட்வீட்டில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியா ஷுட் பிரேஸ் அப் ஃபார் மோர் டெரர் அட்டாக்ஸ், பெருமளவிலான தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா தயாராக வேண்டும்ன்றாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? முரளிதர் ராவ் இந்த தமிழ்நாட்டு கூட இன்சார்ஜாக இருந்தார், இப்போ மத்திய பிரதேஷ் இன்சார்ஜ், அவர் பிஜேபி தலைவர், அவரும் என்ன ட்வீட் பண்ணுறாரு, த வார் ஹஸ் ஜஸ்ட் பிகன், தோஸ் ஆர் பிலீவிங் தட் வார் ஹஸ் எண்டட் ஆஸ் ஆர் லிவிங் இன் ஃபுல்ஸ் பேரடைஸ். இப்போ தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கு, சண்டை முடிஞ்சிருச்சுன்னு யாராவது நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டாள்களின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்ன்றார். இதை சொல்கிறவர் யார், முரளிதர் ராவ். ஆகவே 2 மூத்த பிஜேபி தலைவர்கள் சொல்கிறத நீங்கள் வியாபனத்தில் வச்சுக்கோங்க. சரி, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து நிலைமை படுமோசமாக இருக்கிறது, வெளியில் தெரியல. இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு அங்கே இன்னும் நிலைமை மோசமாக போகுன்றத நான் சொல்லலை, பிஜேபி தலைவர்களோட பேச்சுலேருந்தே நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். இந்தியா வந்து அதற்கு வந்து அது இந்திய உளவு அமைப்புகள் அதை எதிர்பார்த்து தயார் நிலையில் இருக்காங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு தீவிரவாத செயலையும் முறியடிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கடந்த 30-40 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக ஆப்கானிஸ்தானில் ஒரு நிலையான அரசு இல்லைன்னா ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் தலைவிரிச்சு ஆடுறது தடுக்க முடியாது. கந்தஹாருக்கு 1999 டிசம்பரில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தப்பட்டது. அப்போ வந்து இதே கந்தஹார் நகரத்துக்கு 3 தீவிரவாதிகளை இந்தியாவில் பல வருஷம் வச்சுருந்தவங்களா, அப்போ இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் கூட்டின்னு போய் தாலிபான் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணார். ஏன்னா நம்ம இந்திய பயணிகளை ஒரு 140 பேரை காப்பாற்றுறதுக்கு, ஒரு பயணியை அவனுங்க சுட்டு கொண்டுட்டானுங்க, அவங்களுக்கு மற்ற பயணிகளை காப்பாற்றுறதுக்கு, இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை காப்பாற்றுறதுக்கு 3 தீவிரவாதிகளை சிறப்பு விமானத்தில் ஜஸ்வந்த் சிங் கூட்டிகிட்டு போய் தீவிரவாதிகள்கிட்ட தாலிபான்கள்ட்ட ஒப்படைச்சு தான் கூப்பிட்டு வந்தார். கடந்த கால அனுபவம் வந்து இதுதான். ஆகவே எப்போல்லாம் ஆப்கானிஸ்தானில் வந்து மத தீவிரவாதிகளோட ஆட்சியும் தாலிபான்களோட அட்டகாசமும் அதிகமாகுதோ, அட்டுழியங்கள் அதிகமாகுதோ, அப்போல்லாம் இந்தியாவுக்கு அது பெருந்தலைவலியாக தான் வந்திருக்கு. இதில் அடிஷ்னலாக இப்போ இருக்க ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைய சூழலில் தாலிபான்கள் நேரடியாக ஜம்மு காஷ்மீருக்கு வரமாட்டாங்க.
அவங்க இந்தியாவோட மோரமா மோத மாட்டாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுறது முரண்பாடாக நினைக்காதீங்க. கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட விஷயம் புரியும். நேரடியாக தாலிபான்களுடன் தாலிபான்கள் இந்தியாவுடன் மோத மாட்டார்கள். அவருடைய எதிரி இந்தியா கிடையாது. என்ன சொல்ல போனால் அவங்க இந்தியாவுடன் நல்லுறவைத்தான் விரும்புகிறார்கள் என்று தகவல் வருது. ஆனால் தாலிபான்கள் அமைப்பில் இருந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் இ முகமது போன்ற பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் நிச்சயமாக அவர்களை வந்து எம்ப்ளாய் பண்ணணும். பாகிஸ்தான் ஐஎஸ்ஐக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் அதுவும் 370 நீக்கப்பட்ட பிறகு வந்து கடும் கோபத்தில் இந்தியா மீது அவர்கள் இருக்கிறார்கள். எப்பயுமே இந்தியாவை வந்து ஒரு இரத்த களரி நாடாக வைத்து கொண்டிருப்பது தான் பாகிஸ்தானோட எண்ணம். இங்கே வந்து பிரச்சனை இங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆகவே அவர்கள் அந்த அமைப்புகளை ஆப்கானிஸ்தானில் ஒரு லான்ச் பேடாக யூஸ் பண்ணி இங்கே அடிக்க வைப்பாங்கன்றது தான் பரவலான எதிர்பார்ப்பு. இதுதான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ், இதுதான் புவிசார் அரசியல். நமக்கு ஒரு 10% அறிவு இருந்தால் கூட இதை புரியும். இதை வந்து மறுத்தெல்லாம் யாரும் பேச முடியாது. நான் வந்து யதார்த்தத்தை பேசுகிறேன். கடந்த கால வரலாறு அப்படி பாகிஸ்தானோட செயல்பாடுகளை பார்த்திங்கன்னா அவர்களால் நேரடியாக இந்தியாவுடன் மோதி வெல்ல முடியாது. ஆகவே மறைமுகமாக இந்த மாதிரி காரியங்கள் தான் அவங்க செய்வார்கள். ஆகவே தாலிபான்கள் டேக் ஓவர் ஆன பிறகு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு இதுதான். ஆப்கானிஸ்தானில் கடந்த 20 வருஷமாக இந்தியா வந்து நிறைய முதலீடுகள் எல்லாம் பண்ணியிருக்கு. 25,000 கோடிக்கு மேலே முதலீடுகளை பண்ணியிருக்கு. இப்போ ஆப்கானிஸ்தானில் கடந்த 10 ஆண்டுகளாகவே தீவிரவாத தாக்குதல்கள் குறைந்திருக்குது. அதற்கு காரணம் வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தாலிபான்கள் அல்லாத ஒரு அரசு இருந்தது. இன்றைக்கி தாலிபான்களோட அரசு வந்ததால் பாகிஸ்தான் அதை ஒரு ப்ராக்சியாக யூஸ் பண்ணி அடிப்பதற்கான வாய்ப்புகள், இந்தியாவில் தீவிரவாத தாக்குதலை தொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், பிஜேபி மூத்த தலைவர்கள் 2 பேரோட ட்வீட்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதிகாரபூர்வமாக பிஜேபி ரியாக்ட் பண்ணலையே ஒழிய பிஜேபியோட 2 மூத்த தலைவர்களோட அந்த ட்வீட் மெசேஜ்லேருந்தே நீங்கள் எந்த மாதிரி நல்லமாக மோசமாக இருக்குது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆப்கானிஸ்தானினுடைய ஆட்சி ஒரு 3 வருட காலமாகவே ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தாலிபான்கள் அங்கே அரசமைக்க போகிறாங்க, அந்த மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குதுன்னு நமக்கு ஏதேனும் செய்திகள் கிடைச்சிருக்கா சார்? இப்போ ஜனங்க பெரிய வறுமையில், வேலையில்லா திண்டாட்டத்தில், அதுவும் கொரோனான்றதுனால இன்னும் மோசமான பாதிப்புகளாக இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வந்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்று. ஆனால் 20 வருடங்களில் வந்து அங்கே ஒரு வளர்ச்சி வந்திருக்குது. அங்கே வந்து ஒரு புது ஒரு ஹோல் ஜென்ரேஷன் ஒரு புதிய தலைமுறையை வந்து அங்கே வந்து குறிப்பாக பெண்கள் வந்து படித்து வேலை வாய்ப்புகளில் வந்திருக்காங்க. பெரிய அளவில் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக பணிபுரிகிறாங்க, வங்கிகளில் பணிபுரிகிறாங்க, சினிமாலாம் நடிக்கிறாங்க, தொலைக்காட்சிகளில் வந்து ஆங்கர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க, ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க, எம்பிஸாக இருக்காங்க, அந்த அமைச்சரவையிலேயே பெண் மந்திரிகள்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து அந்த ஹிஜாபுன்னு சொல்லக்கூடிய அந்த முகமூடியை போட்டுக்கிட்டு உடம்பு பூரா மறைக்கக்கூடிய ஆடைகளை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் வெளியில் வரலாம், அரசாங்கத்தில் இருக்கலான்றதெல்லாம் வந்து இப்போதைக்கு அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா சர்வதேச சமூகத்தின் நல்லெண்ணத்தை ஆரம்ப காலத்தில் வென்றெடுப்பதற்காக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து தாலிபான்களை அறிந்தவர்களுக்கு அது தெரியும், அதெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் நடக்கப் போவதில்லைன்னு. இது ஒரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனை என்று நீங்கள் ஒதுக்கிட்டு போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நாட்டுலேயுமே மனித உரிமைகள் மீறப்பட்டால் அது உள்நாட்டு பிரச்சனை கிடையாது. அதனால தான் நம்ம சர்வதேச சமூகம் சர்வதேச அளவில் வந்து அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மனித உரிமை அமைப்புகள் வச்சுருக்கோம். மனித உரிமை என்பது சர்வதேச பிரச்சனை, ஒரு நாட்டோட தனி பிரச்சனை கிடையாது. இலங்கை தமிழர் உரிமை பாதிக்கப்படுதுன்னா நம்மளாம் ஏன் குரல் கொடுக்குறோம்? அது இலங்கையோட உள்நாட்டு பிரச்சனை விட்டுட்டு போக வேண்டியதானே? முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மனித உரிமை மீறல் என்பது எங்கே நடந்தாலுமே அது சர்வதேச சமூகத்தின் பிரச்சனை. அதுதான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்குது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் இன்றைக்கு பதவிக்கு வந்து இருக்கிறார்கள். நேற்றைக்கு அவர் கொடுத்த அந்த தலைவர் கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அது வந்து வெளிப்பார்வைக்கு அது நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய அளவில் இதை நம்பி இருக்க வேண்டாம். கடந்த கால வரலாறை பார்க்கும்போது அதை நம்புவதற்கு எதுவும் இல்லை. அது அப்படி அவர் சொன்ன மாதிரி நடந்தால் நல்லது தான், ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. நம்ம கவலைப்பட வேண்டியது இந்தியாவை பற்றி தான் மெயினாக. ஆப்கானிஸ்தான்லேருந்து சில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்தியாவில் பல பல்கலைக்கழகங்களில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒஸ்மானியா யூனிவர்சிட்டியிலே 900 மாணவர்கள் என்ன படிக்கிறாங்க, டெல்லி யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, கர்நாடகா பல்கலைக்கழகங்களில் 100 கணக்கான ஆப்கான் மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான். அவங்களாம் திரும்ப அங்கே போக முடியாது. போனால் அவன் சுட்டு கொண்டுடுவான், அவ்வளோ ஈஸி இல்லை அப்படி போனாலும். அப்படின்னா அவங்க இங்கேயே இருக்கிறதுக்கு இந்திய அரசு விசாவை நீட்டிக்குமா இல்லை குடியுரிமை வழங்குமா? வந்து மோடி அரசு 2019 கொண்டு வந்த புதிய குடியுரிமை சட்டப்படி இந்த 3 முஸ்லீம் நாடுகள் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லேருந்து முஸ்லீம் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பேன்றாங்க. ஆனால் முஸ்லீம்களுக்கு குடியுரிமை இல்லை. அப்போ அந்த மக்களோட நிலைமை என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆப்கான் மாணவர்கள், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 4,000-5,000 பேர் இருப்பாங்க. அவங்க எண்ணிக்கை கூட கூட இருக்கலாம். நான் சொல்கிறது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன குடியுரிமை கொடுப்பீங்களா மாட்டிங்களா? குடியுரிமை கொடுக்கலைன்னா அவங்க எங்கே போவாங்க? இது மோடி அரசு பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். மோடி அரசு இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதவெறியின் பார்ப்பட்டு நடப்பதால் வந்து எதிர்தரப்பில் மதவெறி வளருது. உங்களுக்கு வந்து ஆர்மி சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே வந்து இந்தியாவில் பல இராணுவ கல்லூரிகளில் பயிற்சி பெற்றுட்ருக்காங்க. கடந்த 15 ஆண்டுகளில் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 20,000-க்கும் மேற்பட்ட ஆப்கான் இராணுவ வீரர்களை, போலீஸ் அதிகாரிகளை ட்ரைனிங் பண்ணி அனுப்பியிருக்கு. இப்போ ஒரு 150 இராணுவ அதிகாரிகள் இந்தியாவில் பயிற்சி பெற்றுக்கிட்டுருக்காங்க. அவங்க கதியெல்லாம் என்னன்னு தெரியல. திரும்ப போனால் அவன் அவங்க ஏற்றுக்க மாட்டான் அவங்கள. அப்போ இந்த சில ஆயிரக்கணக்கான ஆப்கான் பிரஜைகளை, மக்களை
இந்தியா அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்து இங்கே வைத்து கொள்ளுமா இல்லை அவங்களை திரும்ப அனுப்புமா, திரும்ப அனுப்புனா அவன் அங்கே கதி என்ன, அவங்க போக மறுத்தாங்கன்னா வலுக்கட்டாயமாக நீ அனுப்புவியா, இவ்வளோ சிக்கல்கள் இதில் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களையும் சீக்கியர்களையும் நாங்கள் குடியுரிமை கொடுப்போம்னு சொல்லுது இந்திய அரசு, நல்லது. அதே மாதிரி அங்கேருந்து இங்கே இப்போ படித்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இந்தியாவிலே தங்க விரும்புகிறோம் என்ற ஆப்கான் மாணவர், அவங்க எல்லாருமே முஸ்லீம்ஸ், ஆமாம், அவர்களை வந்து நாங்கள் தங்க இந்தியாவிலே நாங்கள் இந்திய குடிமக்களாக ஆக விரும்புகிறோம், எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுங்கன்னு கேட்டால் இந்தியா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று பிரிட்டிஷ் அரசு என்ன சொல்லியிருக்கோம்னா, நேற்று பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை செயலாளர் நேற்று இரவு கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து இங்கிலாந்துக்கு போன 3000 ஆப்கான் மக்கள் வந்து குடியுரிமை கோரி விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதை வந்து அவங்க நிலுவையில் வச்சுருந்தாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த டெவலப்மெண்ட் ஆகி அங்கே வந்து தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து அவங்க பிரிட்டிஷ் அரசு என்ன முடிவு செய்து விட்டது என்றால், நேற்று இரவு அந்த 3000 பேருக்கும் உடனடியாக பிரிட்டிஷ் குடியுரிமை கொடுப்பது என்று முடிவு செய்து விட்டது. உடனடியாக அவங்க வயிற்றில் பாலை வாத்திருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவில் மோடி செய்வாரா? சரி, அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய. தாலிபான்கள் அந்த பேட்டியாக இருக்கட்டும், அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அதை நம்புகிறவங்களும் அதே போல் அவங்கள ஆதரிக்கிறவங்களும் முட்டாளுன்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. சீனா ஆதரிச்சிருக்காங்க, பாகிஸ்தான் ஆதரிச்சிருக்காங்க, அமெரிக்கா ஏறக்குறைய நான் வெளியேறிட்டேன், இதுக்கு மேலே உங்கள் நாடு நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க, ஏறக்குறைய அவங்க ஆதரிக்கிற மாதிரி தான். இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தாலிபான் விஷயத்தில் இங்கே இருக்கிற மக்கள், இந்தியாவாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களோ, ஆதரிக்கலாமா எதிர்க்கலாமா சார்? இல்லை இல்லை, இதெல்லாம் குஷ் ப்ரோக்ராமாக இதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஆதரிக்கலாமா எதிர்க்கலாமான்லாம், நான் தாலிபான்களை ஆதரிப்பவர்கள் இன்றைக்கி தாலிபானை ஆதரிப்பவர்கள் வந்து முட்டாள்கள்னு நான் சொன்னேன்னா, அது என்ன கண்டெக்ஸில் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கருத்தியல் ரீதியாக இங்கே சொல்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சில சமூக ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள்ன்ற பேரில் எழுதக்கூடிய சிலர்கள் செஞ்சிட்ருக்காங்க, அது அவங்க உரிமை, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் அதை பற்றின கருத்தை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. கடந்த கால வரலாறு என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நிலைமை. நாளைக்கு அவன் போக்கில் மாற்றம் வந்ததுன்னா வெல், எல்லாருமே கருத்தை மாற்றிக்க போகிறோம். அரசாங்கங்கள் எப்படி அவங்களோட டீல் பண்ணணுன்றது அது வேறு சப்ஜெக்ட். இப்போ தாலிபான்கள் கையில் ஆப்கானிஸ்தான் போன பிறகு இந்திய அரசு அவங்களோட ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்துதுன்னா அது தப்பு கிடையாது. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கந்தஹாரில் வந்து விமானம் கடத்தப்பட்ட பொழுது 7 நாட்கள் அவர்கள் நம்முடைய 140 இந்திய பயணிகளை வந்து அவர்கள் துப்பாக்கி முனையில் வைத்திருந்த பொழுது இந்திய அரசே, அன்றைய வாஜ்பாய் அரசே வந்து தாலிபான் தீவிரவாதிகளுடன் பேசியது, அதில் தவறு கிடையாது. அப்படி தான் பேசி தான் நீங்கள் விடுதலை பண்ண முடியும். அதே மாதிரி இன்றைக்கு தாலிபான்களுடன் நீங்கள் வந்து இந்திய அரசு ஆப்கான் அரசோட பேசுதுன்னா அது வேறு. தாலிபான்கள் கண்ட்ரோலில் தாலிபான்கள் ஆளக்கூடிய ஆப்கானிஸ்தான் அரசோட இந்திய அரசு பேசுதுன்னு வச்சுக்கோங்க, அதில் தவறே கிடையாது. அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் தாலிபான் ஆதரித்து இங்கே பேசுகிறதும் எழுதுறதும் என்னை பொறுத்த வரையில் அது வந்து விவர மரியாதையர்கள் பண்ணக்கூடிய காரியம், அல்லது வந்து வேறு விதமான நோக்கங்களுடன், உள்நோக்கங்களுடன், மதவாத கண்ணோட்டத்துடன் செய்யக்கூடிய காரியம் இதுதான். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். சரி, வாட் இஸ் நெக்ஸ்ட்? தெரியல என்ன நடக்க போகுதுன்னு யாராலையும் ஆர்வத்துன்னு சொல்ல முடியாது. நம்மளோட இம்மிடியட் ப்ரையாரிட்டி அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டெடுத்து வருவது. இதை தாண்டி வந்து சில இந்தியர்கள் அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க வேலைக்கு போனவங்க, அதில் இந்துக்கள் சீக்கியர்கள், அவங்க அங்கே பூர்வ குடிமக்கள், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் இந்துக்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் குடியுரிமை கொடுப்போம், அவங்கள மீட்டெடுத்துட்டு வந்துடுவோன்னு மோடி அரசு சொல்லுகிறது, நல்லது, அது செய்கிறதுல தவறில்லை. ஆனால் அதே மாதிரி இங்கே ஆப்கானிஸ்தான்லேருந்து படிக்க வந்திருக்கக்கூடிய ஆப்கான் மாணவர்கள், அதிகாரிகள், அதிகபட்சம் 10,000 பேர் இருப்பாங்க, நான் சொல்கிறது ரொம்ப அதிகம், அவர்களுக்கும் நீங்கள் குடியுரிமை கொடுத்து, அவர்கள் இந்தியாவில் தங்க விரும்பினால் அவர்களுக்கும் குடியுரிமை கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். நன்றி திரு மணி சார். அடுத்து என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம். நன்றி நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.